வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆன்லைன் மித்ரா டிவி. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்களா? அப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பட்டி ரெண்டு பெட்டு இந்த மாதிரி வெட்டிக்கணும். அப்புறம் பெரிய பட்டி அகலமாக ரெண்டு பெட்டு வெட்டிக்கணும். அதை வெட்டியாச்சா? அதை வெட்டிட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் கட்டிங் ஏற்கனவே நம்ம அக்காத் போட்டுருவோம். ஆட்ரு கடையிலையும் சரி, வீட்டில் போ கட்டிங் பண்ண சொல்லி அக்காத் போட்டுருவாங்க. அது பெரிய பட்டி சைடு பெரிய பெட்டு வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். பாருங்கள் நல்லா எப்படி அட்டாச் பண்ணுறாங்க. பெரிய பட்டி சைடு பெரிய பெட்டு வைக்கணும். இப்போ உல்டா சீட்டாக இருந்தால் உள் சைடில் தைக்கணும். உல்டா சீட்டானா டாப் சைடு டவுன் சைடு தெரியும்ல, அது டவுன் சைடில் வச்சு அட்டாச் பண்ணணும். சின்ன பட்டி சைடு இந்த சைடு சின்ன பெட்டு நம்ம கட் பண்ணோம்ல, அந்த சின்ன பெட்டு எடுத்து சின்ன பெட்டு சைடில் வைக்கணும். சின்ன பட்டி சைடும் அதே மாதிரி இட அளவு தையல் போடுக்கணும், அட்டாச் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி அப்புறம் கரெக்டாக நம்ம அந்த பா ஷேப் மாதிரி எடுத்தோம்ல, அந்த இடத்துக்கு நேராக ஒரு அக்காத் ஒன்று போட்டுடணும். ரெண்டு சைட்லேயும் சின்ன பட்டி சைட்லேயும் பெரிய பட்டி சைட்லேயும் அக்காத் போட்டுடணும். தையல் விட்டு வெளியே போகக்கூடாது. அக்காத்து கரெக்டாக அந்த தையலுக்கு புள்ளியே பாயிண்ட்டில் அக்காத் மாதிரி ஒரு அக்காத் போட்டுடணும். ரெண்டு சைட்லேயும் நல்லா அக்காத் போட்டுருங்க. சின்ன பட்டி சைடு நல்லா கீறுங்க. அந்த எப்படி கீறாங்க அதே மாதிரி கீறிட்டு நல்லா மெலிசாக மடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு மடிக்கிறீங்க பாருங்கள். கரெக்டாக அதே மாதிரி படிச்சுட்டு ஓரமாக அட்டாச் பண்ணி தையல் பண்ணணும். உருட்டி அடிக்கணும் அப்படியே. அந்த பெரிய பட்டி சைடை வெளியே எடுத்து விட்டுட்டு அட்டாச் பண்ணிடணும். கரெக்டாக அந்த அர்க்காத் போட்டோம்ல அந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு, அர்க்காத் போட்ட இடத்துல நிறுத்திட்டு கரெக்டாக வலிச்சுக்கணும். டவுன் பீஸு பெரிய பட்டி சைடு நல்லா வலிச்சுட்டு ஒரு குறுக்கு அடிக்கணும் அந்த சைடில். அதுதான் குறுக்கு வச்சுட்டு எடுத்துகிட்டு அந்த பிசுரை வந்து நீட்டாக இருக்குல்ல, அந்த பிசுரை கட் பண்ணி ஏற்றுருங்க. அவ்வளோதான், சின்ன பட்டி போட்டாச்சு. இப்போ பெரிய பட்டியும் அதே மாதிரி நல்லா கீறிடணும். நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு கீறிட்டு பெரிய பட்டி முக்கால் இன்ச்சு வைக்கலாம், இல்லை ஒரு இன்ச்சு வைக்கலாம். நம்ம ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு இன்ச்சு வைக்கிறோம். அதே பாருங்கள், அப்படியே சின்ன பட்டி தைச்சினா அதே மாதிரி பெரிய பட்டி ஓரமாக தையல் பண்ணணும். ஈஸி சிம்பிள் மெத்தடு தான் பாருங்கள். கரெக்டாக அந்த நம்ம குறுக்கு வச்சோம்ல சின்ன பட்டி சைடில் அந்த குறுக்கு தைலம், இப்போ நம்ம மேலே டாப் சைடு போகிற தைலம் பக்காவாக இருக்கணும். நம்ம அர்க்காது பக்காவாக போட்டால் இது அப்படியே அந்த சுருக்கம் இல்லாமல் ஃப்ளாட்டாக வரும். கரெக்டாக அந்த சின்ன பட்டி தையலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவேன், தையல் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு உள்ள டவுனில் அந்த மாதிரி கச்சா இருக்கும், அதை வீட்டி ஏற்றுருங்க. அப்போ தான் தலை மடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா ரெண்டு சைடு கிரிட்டு தலையாக முடியும். எந்த அளவுக்கு நமக்கு தலை தேவையோ ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி அவ்வளோதான். எப்படி மடிக்கிறாங்கன்னு பாருங்கள். பள்ளி தலை போ வர்றது தான் ஃபஸ்ட்டு போட சொல்ல, பள்ளி தலை போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரெண்டு மூணு வாட்டி போட்டு பிரித்து போட்டு ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படியே ஓரமாக தையல் போகணும். கரெக்டாக நம்ம அந்த குறுக்கு வச்சோம்னா அந்த தையல் மேலேயே தையல் போட்டு கட் பண்ணிடணும். அவ்வளோதான், ஸ்லீவ் பண்ணி ஒரு சைடு நம்ம இப்போ போட்டாச்சு. அவ்வளோதான், அந்த பிசுறு எதுவுமே வராது. கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட்லேயே முடித்தாக்கா எந்த பிசுறும் வராது. இப்போ இந்த சைடு ஸ்லீவ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பெரிய பட்டி சைடு வச்சு தைச்சோம்ல, இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்ல சின்ன பட்டி சைடு ஸ்டார்ட் பண்ணும். இது ஞாபகம் முக்கியம், இது ஒரே மாதிரி தைச்சிங்க ஒரே வாட்டமாக வந்துடும். உல்டா சைடாக இருந்தால் தெரியும், உல்டா சைடாக இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டு கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். டாப் சைடு டவுன் சைடு இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதையும் அதே மாதிரி போகிறமா கொட்டரிஞ்சு வச்சு தைச்சிடும். இதுக்கும் அதே மாதிரி அர்க்காத் போட்டுடணும். சேம் அதில் செஞ்சதே தான், இதில் ஆப்போசிட்டாக செய்கிறோம். அவ்வளோதான், இந்த சைடும் அர்க்காத் நம்ம போட்டுடணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அந்த ஸ்லீவில், அதே மாதிரி இந்த சைடும் அர்க்காத் போட்டுடணும். அதே மாதிரி சின்ன பட்டி சைடு நல்லா கீறிக்கணும். இதெல்லாம் கீறி தைச்சா தான் அந்த ஃபினிஷிங் நல்லா வரும், ஃப்ளாட் நல்லா கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வேலை செஞ்சால் எங்கே போனாலும் நமக்கு வேலை தருவாங்க.
எந்த கடையில் போனாலும் நம்ம ஈஸியாக நம்மளால் வேலை செய்ய முடியும். எப்பவுமே குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம தைய வேலைக்கு நல்ல குவாலிட்டியாக பார்த்து தைங்க, பொறுமையாக தைங்க. ஸ்டார்டிங்கில் தைக்க சொல்ல பொறுமையாக தைங்க, அப்புறமா நம்ம பொறுமையாக ஃபாஸ்ட்டாக தைக்கலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு போனால் கூட ஸ்லீவ் ஒட்டி போட்டாக்கா நம்மளை ஒரு பெரிய ஏ கிரேட் டெய்லர்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் ஸ்லீவ் ஒட்டி ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு போடுவோம் அதே மாதிரி, சின்ன பிள்ளைனா பட்டி அதே மாதிரி தான், அதே மாடல் தான். ஸ்லீவ் ஒட்டி மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் டெய்லர், ஃபுல்லாக டெய்லர் மாதிரி எங்கே போனாலும் வேலை. ஸ்லீவ் ஒட்டி கற்றுட்டா, ஸ்லீவ் ஒட்டியே கற்று வச்சுக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தான் பிசுறு அந்த சைடும் கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடில் கட் பண்ணாலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த சைடு கீறிட்டு நம்ம அந்த சைடு எவ்வளோ அளவு நம்ம ஸ்லீவ் பட்டி முடித்தோமோ பெரிய பட்டி, அதே மாதிரி இந்த சைடும் அதே அளவு முடிச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. நம்ம எக்ஸ்போர்ட்லாம் போனால் ஆர்டர் கார்டெலாம் அவ்வளோவா இதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்போர்ட் போனால் இந்த அளவுலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க. அதே மாதிரி ஓரமாக அப்படியே தையல் போட்டுக்கணும். அந்த டவுனில் அந்த தையல் வந்ததில் குறுக்கு நம்ம வச்சோம்ல, அந்த குறுக்கு மேலேயே அந்த மேல் தையல் வரணும். எப்படி போட்டாங்க மட்டும் பார்க்கலாம். சிம்பிள் மெத்தடு தான், கரெக்டாக அந்த தையல் மேலேயே தையல் வரணும். அதே மாதிரி நம்ம பிசர் கட் பண்ணல, அதில் இந்த அந்த சைடு வந்தது, இப்போ இதில் இந்த சைடு வரும். ஆப்போசிட்டு மெயினாக பார்த்தோம். அதே மாதிரி ஓரமாக தையல் பண்ணும். தலை ரொம்ப முக்கியம். தலை போகிற முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங் போட சொல்லுவா, ரெண்டு மூணு வாட்டி வச்சு வச்சு தைச்சு தைச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்லீவ் ஒட்டிலாம் நம்ம கற்றுக்க முடியும். மெத்தட் இப்படி தான், அவ்வளோதான் சிம்பிள். இதுதான் ஆர்டர் கடை ஸ்லீவ் ஒட்டி. ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும், தலையும் பள்ளி தலை மாதிரி இருக்கணும். எக்ஸ்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஷேஃபாக கேட்பாங்க தலை. இது வந்து ஆர்டர் கிடைக்க ஏற்ற மாதிரி நம்ம தைக்கிறோம். எக்ஸ்போர்ட் போனீங்கன்னா பேட்டர்ன் கொடுத்துட்டு அதே அளவு வரணுன்னுவாங்க. பேட்டர்னில் எப்படி இருக்கோ அதே அளவு வரணுன்னுவாங்க. நம்ம அதே மாதிரியும் செய்யணும். அந்தளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிக்கணும். ஷேப் ரெண்டு ஷேப்பும் ஒரே அளவு இருக்கணும். குறுக்கு அச்சது ரெண்டும் ஒரே குறுக்காக இருக்கும். அவ்வளோதான் ஸ்லீவ் பட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் பட்டி ரெடி. நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க, இதுதான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.